So welcome to another video from Civil Engineering Simple Tamil. In this video, we are going to talk about the tiles we are going to do. And the tiles are the main two tiles. Vitrified tiles and ceramic tiles. So in the two tiles, we are going to see the rate is low, the long life form, durability is high. So in the two tiles, we are going to see how we are going to see the tiles. That's why we are going to see all this video. So this video is a super video. So first, we are going to talk about composition. What is the protocol? The ceramic tiles and Vitrified tiles. So first ceramic tile பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து நேச்சுரலா இருக்கிற களிமண்ல உருவாக்கப்படுற ஒரு மெட்டீரியல் தான் ceramic tiles. Vitrified tiles பொறுத்த வரைக்கும் நார்மலான களிமண் மட்டும் இல்லாம அதோட குவார்ட்ஸ் சிலிகா இதெல்லாம் வந்துட்டு mix பண்ணி அதாவது நார்மலான களிமண் பாத்தீங்கன்னா ஒரு 30% குவார்ட்ஸ் சிலிகா வந்து 70% mix பண்ணி தான் உருவாக்குறாங்க. ஏன்னா இந்த Vitrified tiles கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரென்த் அதிகமான டியூரபிலிட்டி வருங்கிறதுக்காக இந்த மாதிரி உருவாக்குறாங்க. தென் லுக் வைஸ் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு நார்மலான நேச்சுரலான லுக்கில் இருக்கும், நேச்சுரலான ப்ராடக்டில் உருவாக்குறோம். ஆனால் வெட்டிஃபைடு டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு லுக்கில் தான் அது இருக்கும். டெக்ஸ்சரை பொறுத்த வரைக்கும் செராமிக் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஃபாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெட்டிஃபைடு டைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸியாக நல்லா வள வளன்னு இருக்கிற ஒரு ரொம்பவுமே சூப்பரான ஒரு மெட்டீரியல். டியூரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். நம்ம ஒரு டைல் போகிறாங்கன்னா அது எவ்வளோ லைஃப் வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ டியூரபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செராமிக் டைல்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூரபிலிட்டி அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ்லி வெட்டிஃபைட் டைல்ஸை விட கொஞ்சம் கம்மி தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஸோ இது வந்து டியூரபிலிட்டி வைஸ் இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் டியூரபிலிட்டி அப்படிங்கிறது அதிகம். வெட்டிஃபைட் டைல்ஸ் வந்துட்டு அதிகமான ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும், டியூரபிலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதோட திக்னஸே கொஞ்சம் இதுலேருந்து அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை உருவாக்குறதுக்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே கொஞ்சம் பயங்கரமாக இருக்கிறதுனால டியூரபிலிட்டி வைஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வெட்டிஃபைட் டைல்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் செராமிக் டைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வலிமை எது நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு வெட்டிஃபைட் டைல்ஸ் தான் போய் ஆகணும். செராமிக் டைல்ஸ் வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மின்னு சொல்லணும். அதே மாதிரி ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த்துமே இதோட கம்மி, அதே மாதிரி பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்துமே இதோட கம்மி. ஸோ ஈஸியாக பிரேக் ஆகும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ நார்மலாக பிரேக் ஆகாது செராமிக் டைல்ஸுமே. ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டிஃபைட் டைல்ஸோட இதுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்கும், அது ஈஸியாக பிரேக் ஆகாது. அதே மாதிரி ஃப்ளக்சுரல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வளைவுத்தன்மை அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்கும். தென் வந்து முக்கியமான விஷயம் வாட்டர் அப்சார்ப்ஷன் எப்படி இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து வாலில் வெளியிலலாம் நம்ம ஒட்டுறோம் அப்படிங்கும்போது காலங்காத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பனி பெய்யும். ஸோ அதெல்லாம் வந்து எது காப்பாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் வெட்டிஃபை டைல்ஸ் அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து நேச்சுரல் கிளேயில் உருவாக்குறோம். ஸோ உள்ள சின்ன சின்ன போர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மழை பெய்யறதுனாலையோ இல்லை வீடு நீங்கள் ஃப்ளோரிங் போடும்போது அது கழுவுறதுனாலையும் லைட்டாக தண்ணி உள்ளே ஊடுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கேயுமே வெட்டிஃபை டைல்ஸ் அப்படிங்கிறது ஜெயிக்குது. வெட்டிஃபை டைல்ஸ் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி செராமிக் டைல்ஸை விட அதிகமான வாட்டர் அப்சார்ப்ஷன் வந்துட்டு கம்மியாக வாட்டர் அப்சார்ப் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம வெளியே வாலில் ஒட்டும் போதும் இதுலேருந்து இந்த மிஸ்டில் இருக்கிற தண்ணி இந்த மாதிரி எதுவுமே வந்துட்டு இது ஊடுருவாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெளியில் ஒட்டும் போது கொஞ்சம் லாங் லைஃப் வரத்துக்கு செராமிக் டைல்ஸை விட வெட்டிஃபை டைல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரில் டைல் போட்டாலே ஸ்க்ராச்சஸ் வரும் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த ஸ்க்ராச்சஸ் வரதுனால என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஸ்க்ராச்சஸ் மட்டும் வராது, ஸ்க்ராச்சஸ் வந்தால் கலருமே ஃபேட் ஆகும். ஸோ ஸ்க்ராச்சஸ் மட்டும் கலர் ஃபேட் ஆகிறதுலேருந்து எந்த டைல்ஸ் காப்பாதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயுமே வெட்டிஃபை டைல்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெட்டிஃபை டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃப்ளோரிங் பயன்படுத்தினாலும் இல்லை வீட்டுக்கு வெளியே வெயிலில் இந்த யூவி ரேஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுற வகையிலுமே வந்து இந்த வெட்டிஃபை டைல்ஸ் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வெளியே பயன்படுத்தினாலும் சரி வீட்டுக்குள்ளே பயன்படுத்தினாலும் வெட்டிஃபை டைல்ஸ் வந்துட்டு ஸ்க்ராச் வந்துட்டு செராமிக் டைல்ஸை விட கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இதோட கலர் ஃபேட் ஆகிறதும் செராமிக் டைல்ஸை விட கம்மியாக இருக்கும். ஸோ கம்பேரிட்டிவ்லி வந்து பார்த்திங்கன்னா வெட்டிஃபை டைல்ஸ் வந்துட்டு வெளியே நீங்களையும் போடலாம் ஃப்ளோரிங்லேயும் போடலாம். ஸோ கம்பேரிட்டிவ்லி செராமிக் டைல்ஸை விட ஸ்க்ராச் அண்ட் கலர் ஃபேட் ஆகிறது கம்மியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம்லாம் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. வெட்டிஃபை டைல்ஸை விட செராமிக் டைல்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இல்லாமல் இருக்கும். ஸோ கொஞ்சம் ரஃப்பான இதாக லுக்காக இருக்கிறதுனால ஸோ வெட்டிஃபை டைல்ஸை விட செராமிக் டைல்ஸ் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இல்லாமல் இருக்கும். அண்ட் தென் இந்த செராமிக் டைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஃப்பான லுக்லேயும் இருக்கும். இது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக் டைல்ஸை விட வெட்டிஃபை டைல்ஸ் அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வெட்டிஃபை டைல்ஸ் அப்படிங்கிறது இதுலேயுமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எடுத்துக்குது. ஸோ எல்லாமே சொல்லிக்கிட்டே வரமே எல்லாமே வெட்டிஃபை டைல்ஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறோமே. சரி காஸ்ட் டிஃப்ரெண்ட் என்ன, மெயின் திங்கே அதுதான் காஸ்ட் டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா செராமிக் டைல்ஸை விட வெட்டிஃபை டைல்ஸ்
எக்ஸ்பென்சிவாக இருக்கும், கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் அதிகமான எக்ஸ்பென்சிவாகவே இருக்கும். ஸோ செராமிக் டைல்ஸ் வந்து காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால காஸ்ட் வைஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம வீட்டுக்கு அஃபோர்டபுளாக பட்ஜெட்டில் வந்துட்டு ஃப்ளோரிங் இதெல்லாம் போடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செராமிக் டைல்ஸ் போகலாம், அதனால் தப்பு கிடையாது. கொஞ்சம் நம்மள்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெட்டிஃபைடுக்கு போகலாம். நான் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீட்டுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இடங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து செராமிக் டைல்ஸ் அண்ட் வெட்டிஃபை டைல்ஸை பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது நல்லது. நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தரேன். ஸோ நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் வாலில் ஒரு எலிவேஷன் டிசைனுக்காக நம்ம வந்து டெக்ஸ்சர் டைல்ஸ் அண்ட் பிளைன் டைல்ஸ் நம்ம ஒட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன கேட்டால் இன்டீரியரோட எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணுற டைல்ஸ் வந்து கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆக வேண்டும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக மழை பெய்கிறதுனாலையும் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும். ஸோ இந்த இடத்துலையும் வெட்டிஃபை டைல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால கலர் ஃபேட் ஆகாமல் இருக்கணும். யூவி ரெஸ் அதிகமாக பண்ணும்போது அதோட கலர் அப்படிங்கிறது ஃபேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஒரு நாள் போட்டிருப்போம், இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வந்துட்டு ஒரு கிரே கலராக வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேட் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம தப்பிக்கணும்னு நினச்சிங்கனாலும் வெட்டிஃபை டைல்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம அவுட்டோரில் எலிவேஷன் போட்டுறதுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மலை மிஸ்ட்டு இதிலேருந்து காப்பாற்றுறதுனாலையும் கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஸோ கொஞ்சம் வலிமையாகவும் இருக்கும், ஈஸியாக பிரேக் ஆகாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிவேசன் டைல்ஸுக்கு வெட்டிஃபை டைல்ஸ் போகிறது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு ப்ரிஃபரன்ஸாக நான் சொல்வேன். செராமிக் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பட்ஜெட்டில் நம்ம வீடு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காஸ்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் காஸ்ட் வந்து நல்லா கம்மியாக இருக்குது, ஒரு சில இடங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ ரொம்ப நல்லா கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டோட ஃப்ளோரிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செராமிக் டைல்ஸ் போகிறது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் கடைசியில் வந்து காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும், வீட்டுக்கு செராமிக் டைல் பயன்படுத்தலாமா வெட்டிஃபை டைல் பயன்படுத்தலாமான்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்துட்டு 2 லேக் சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ பார்க்குற கண்டென்ட்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த கண்டென்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய கண்டென்ட் சிவில் இன்ஜினியரிங் மற்றும் வீடு கட்டுவது சம்மந்தமாக நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரீச்சுக்கும் நீங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க முடியும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதன் மூலமாக.